பாரத மாதா ஆலயத்தில் அத்துமீறி நுழைந்த பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுகுமாரன் இணைப்பில் இருக்கிறார். சுகுமார், விவரங்கள். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் நடந்த 25வது சுதந்திர அமிர்த தின பெருவிழா யாத்திரையில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கே பி ராமலிங்கம் துவக்கி வைத்தார். தொடர்ந்து பாப்பாரப்பட்டி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து தியாகி சுப்பிரமணிய சிவா மணிமண்டபம் வரை சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பலர் கோஷங்களை எழுப்பி ஊர்வலமாக வந்தனர். அப்போது தியாகி சுப்பிரமணிய சிவா நினைவிடத்தில் அமைந்துள்ள பாரத பாசன நினைவிடத்தை மாலை அணிவிக்க முற்பட்டனர். அப்பொழுது நினைவாளத்தை கதவு பூட்டப்பட்டிருந்தது. அங்கு பணியாற்றும் நினைவிட கண்காணிப்பாளர் கதவை திறக்கும்படி வலியுறுத்தினர். ஆனால் அவர் அதற்கு அனுமதி இல்லை என மறுத்துவிட்டார். உடனடியாக எங்களுக்கு அனுமதி தேவையில்லை என பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட தலைவர் பாஸ்கர் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கே பி ராமலிங்கம் தலைமையில் பாஜகவினர் பாரத மாதா நினைவாலயத்தில் கதவை பூட்டை கல்லால் உடைத்து திறந்து பாரத மாதா திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்தனர். உடனே கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இது தொடர்பாக பாப்பாரப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இருந்த நிலையில் இன்று 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதாவது வந்து குறிப்பாக மாநில அதாவது கே பி ராமலிங்கம் அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர் வந்து தற்பொழுது ராஜிபுரம் நாமக்கல் மாவட்டம் ராஜிபுரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். நன்றி சுகுமார், விரிவான விவரங்களுக்கு.